இன்றைக்கி நம்ம வணக்கமானவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவாரம். தேவாரம் அப்படிங்கிற சொல்லி மூவர் பாடிய தேவாரம் அப்படின்னு சொன்னக்கி, யார் மூவர் அப்படின்னு சொன்னக்கி, அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர். அந்த மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் எழுதின தேவாரத்தில் உள்ள ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள தான் நம்ம என்ன கொண்டாடுறோன்னா, கோயில் திருவிழாக்கள் கொண்டாடுறோம். அந்த ஒரு ஊருக்கு ஒரு பெருமையை நமக்கு கொடுக்கறது அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள கோயில், அந்த கோயிலில் உள்ள திருவிழா, அந்த கோயிலோட புகழை பறைசாற்றக்கூடிய திருவிழாக்கள் நடக்குது. அப்படிப்பட்ட திருவிழாக்கள் நிறைந்த ஒரு ஊர் எந்த இடம் அப்படின்னா, திருமயிலை. திருமயிலைன்னு இது சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அப்படின்ற இடம். அந்த சென்னை மாநகரின் ஒரு பகுதி தான் இங்கே உள்ள இந்த மயிலாப்பூர். இந்த திருமயிலை அப்படின்ற எழுந்தருளி இடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம கொண்டாடுற ஒரு விழா பங்குனி உத்தர விழா. அந்த விழாவை பார்க்காமல் பெண்ணே நீ ஏன் இங்கேருந்து போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடலை திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காரு. இந்த பாடல் பகுதி ரெண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் அப்படின்ற பதிகத்தில் இந்த பாடல் பூம்பாவா என்ற இந்த பாடல் எழுதியிருக்காங்க. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறை எழுதினது யாருன்னா, நம்முடைய திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் எழுதின ஒரு பாடல் தான், எல்லா பாடலுக்குமே இசையாக இருக்கும், அந்த ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே பாடமாக வந்திருக்கு. இந்த பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பின்றவர். இந்த பாடல்களுக்கு தேவாரம் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சுக்கார் திருஞான சம்பந்தர். அதாவது ஒரு இடத்துல உள்ள இந்த திருஞான சம்பந்தர் பாடல்களை நம்ம வாசிக்கும் போது, நம்ம அந்த பாடல்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் உள்ள பொருளாதார, அடுத்து அங்கே அந்த நேரத்தில் நடந்த கலை நிகழ்வுகள், அடுத்தப்பில் தமிழுக்கு இருந்த சிறப்பு நிலை, இசையோட மேன்மை, இசை தத்துவம் பற்றிய சமய கோட்பாடுகள் எல்லாம் இந்த திருஞான சம்பந்தர் பாடல்களில் பிறவி இருந்தது. அடுத்தப்பில் இந்த மயிலாப்பூரோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போது, இந்த மயிலாப்பூரை எப்படிலாம் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க நிறைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, மடலார்ந்த தெங்கின் மயிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல. ரெண்டாவது இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை அப்படின்ட்டு. மூன்றாவது கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம். கபாலீச்சரம்ன்ற இடத்துல எழுந்தருளிக்கக்கூடிய இறைவன் மேல் பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அதான் கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம். அடுத்து கண்ணார் மயிலை கபாலீச்சரம். அடுத்து கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம். மங்குல் மதித்தவளும் மாட வீதி மயிலாப்பூர். மயிலாப்பூரில் நிறைய இந்த கோயிலை சுற்றி மாட வீதிகள் நிறைய இருக்கும், அதனால தான் மங்குல் மதித்தவளும் மாட வீதி மயிலாப்பூர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை. வேலை அப்படின்னா கையில் வேலை கொண்ட முருகப்பெருமான், அப்படி முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்த மயிலாப்பூரில் என்னென்ன விழாக்கள்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐப்பசி மாதம் ஓணம், ஓணம் நம்மளுக்கு தெரியும், அந்த ஓணத்திருவிழா நடக்குது. அடுத்தப்புறம் கார்த்திகை மாதம் அந்த திருமயிலை அப்படின்ற இடத்துல, கார்த்திகை மாதத்தில் விளக்கு திருவிழான்னு ஒரு விளக்கு, ஒரு தீப திருவிழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அடுத்தப்புல மார்கழி மாதத்தில் திருவாதிரை, திருவாதிரை விழான்னா அது திருவாதிரை கழிக்கிட்டு அந்த விழாவை கொண்டாடுவாங்க. அடுத்து தை மாதம் இப்போ அந்த நமக்கு முடிஞ்சது தைப்பூசம், அந்த தைப்பூச விழா அங்கே சிறப்பாக நடைபெறும். அடுத்தப்புல மாசி மாதத்தில் கடலாட்டு விழா, கடல்லேருந்து அந்த சாமி கொண்டு வந்து நிறைய பூஜைகள்லாம் செய்வாங்க, அதுதான் கடலாட்டு விழா. மாசி மாதம் நடக்கக்கூடிய விழா அது. அடுத்தாப்பில் பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர திருவிழா. இங்கே ஒரு பெண்ணிட்ட ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ திருவிழாக்கள் நிறைந்த இந்த மயிலாப்பூர்லேருந்து நீ இப்போ கிளம்பி போகிற, இந்த பங்குனி உத்திர திருவிழாவை நீ பார்க்காம எப்படி போவ அப்படின்றது தான் ஆசிரியர் இந்த பெண்ணிட்ட சொல்கிற மாதிரி இந்த மயிலாப்பூர் அப்படின்ற இந்த தேவார பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கு. சரியா, பாரு புக்கப்பாரு, திரு மயிலாப்பூர் அப்படின்னா திருன்னு சிறப்பு மிகுந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். திரு சிறப்புகள் மிகுந்த அந்த மயிலாப்பூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுடைய விழாக்கள், அங்கே நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க. விழாக்கள் அதான் சொல்லியிருக்கு. வாசிக்க பாரு, மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், வலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள், ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். ஒரு பெண்ணிட்ட, இளம் ஒரு பெண்ணிட்ட என்ன சொல்கிறது, மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை. மலிவிழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த மலிவிழா, பெரிய வீதியை உடைய மடநல்லார், நல்ல அழகிய இளம் பெண்களாகிய பெண்கள் கூடி கொண்டாடக்கூடிய மாமயிலன்னு பெரிய ஊரான திரு மயிலாப்பூர் அப்படின்ற இடம். அடுத்தப்பில் அந்த மயிலாப்பூரில்
விழாக்கள் நிறைய நடைபெறுகிறது. என்ன விழாலான்னு பாரு, கலி விழா கொண்டாள். முதல்ல கலி கலி விழா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிக்கு, எழுச்சி தரக்கூடிய விழா, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது விழாக்கள். அப்படிப்பட்ட எழுச்சி தரக்கூடிய ஒரு விழா தான் கலி விழா. முதல்ல அந்த கபாலீஸ்வரன் அப்படின்ற இறைவன் அந்த கோயிலில் இருக்காரு, அந்த எழுச்சி தரும் விழாவை கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். கபாலீச்சரன்ற இடத்துல மயிலாப்பூரில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிறைய எழுச்சி தரக்கூடிய விழாக்களை அந்த கபாலீச்சரத்தில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இறைவன் கண்டான் அமர்ந்தான். பலி விழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள். பலி விழா அப்படின்னா திசை தோறும் இருக்கக்கூடிய, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் அவங்கவுங்க சாஸ்தான்னு சொல்லி சொல்லுவாங்க ஹிந்துஸில், அந்த சாஸ்தா இருக்கக்கூடிய இடத்துலலாம் போய் உத்திர, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உத்திர விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடும், பங்குனி உத்திரம்னு சொல்லி கொடுக்கும். அந்த பங்குனி திருவிழாவோட எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த திசையில் அவங்கவுங்களுக்கு சாமி இருக்கோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த கடவுளை அவங்களுடைய சாஸ்தா கோயில், அவங்களுக்கு முன்னோர்கள் வழிபட்ட அந்த கோயிலை அவங்க போய் வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட பலி விழா, அப்படிப்பட்ட பலி விழா பாடல்ஸு பங்குனி உத்திர நாள். அந்த இறைவனுக்கு அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இறைவனை வழிபட்டு அவர் அந்த இறைவனுக்கு பாடல் செய் பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் அந்த இந்த நாள், அந்த பங்குனி உத்திர திருநாள். அடுத்தாப்புல ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். ஒலி விழான்னா அந்த பூசை இட ஆரவாரத்தோடு மக்கள் எல்லாரும் இந்த கொடையில் எவ்வளோ சந்தோஷமாக ஆரவாரம் பண்ணி இறைவனை வழிபடுவாங்க, அப்படிப்பட்ட ஒலி விழா. அந்த ஒலி விழாவை காணாமல் நீ வந்து என்ன பண்ணுற, போதியோ காணாதே போதியோ பூம்பாவாய். அந்த உத்தர விழாவை ஒலி விழா திசைதோறும் ஆரவார விழா கொண்டாடக்கூடிய அந்த பங்குனி உத்திர திருநாளான இன்று நீ அந்த பங்குனி உத்திர திருநாளை காணாமல் போதியோ பூம்பாவார், அப்படிப்பட்ட இறைவனை நீ தரிசிக்காமல் நீ போனால் அது முறையாகுமா, அது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுகிட்ட ஒருத்தர் கேட்டுற மாதிரி இந்த பாடல். சரியா, அப்போ இதில் என்ன முழு அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கி, பொதுவாக மன அழுத்தத்தை போக தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து என்னத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி, என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆன்மீக விழாக்களை எடுத்திருக்காங்க. சரியா, அந்த ஆன்மீக விழாக்களில் ஒன்று தான் இந்த திருமயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த விழாக்கள் நிறைந்த இந்த மயிலாப்பூர்ன்ற இடத்துல நிறையப்படக்கூடிய நிகழ்வு. இது மொத்த பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கி, பூம்பாவாய் அப்படின்னா அழகிய இளம் பெண்ணே, நீ வந்து நீ அழகிய இளம்பெண்கள் நிறைந்த இந்த பெரிய இந்த திருவிழாவிலே ஆரவாரத்தோடு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஆரவாரம் கொண்டாடக்கூடிய நிறைந்த வீதிகளை உடையது இந்த திருமயிலாப்பூர் அப்படின்ற இந்த ஊர். அடுத்தப்ப இந்த ஊரில் இந்த பெரிய இந்த ஊரில் எழுச்சி மிக்க விழாக்கள் நிறையா நடைபெறுகின்றது. அதுலேயும் கபாலீச்சுவரம் அப்படின்ற இடத்து கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு முதல்ல ரொம்ப சிறப்பான ஒரு விழா அப்படின்னா பங்குனி உத்திர திருவிழா. அந்த சிறப்பான பங்குனி உத்திர ஆரவார விழாவை நீ காணாமல் செல்வது முறையாகுமா, அது போகிறது சரியாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணிட்ட கேட்குற மாதிரி இந்த பாடலை யார் திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காரு. சரி, அது நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, மா அப்படின்னா சால தவ நனி கூர் களி மா இதெல்லாம் வந்து இதோட ஊரி சொற்றோடர்களுடைய சொற்கள். அதில் மா மயிலன் வந்ததுனால இது உரி சொற்றொடர். சரியா, இது வந்து இதான் மா மயிலன் கேட்டாங்கன்னு என்ன எழுதணும்னா உரி சொற்றொடர் எழுதணும், உரி சொற்றொடர்னு எழுதணும். சரியா, அடுத்து புணர்ச்சி விதி. பிரித்து புணர்ச்சி விதி தருவேங்கும் போது பூம்பாவான்றது எப்படி பிரிப்பேன் அப்படின்னா, பூ ப்ளஸ் பாவாய். பூ அப்படின்ற ஒற்றை சொல் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன விதி அப்படின்னா, பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இந்த பூ பெயருக்கு முன்னாடி இந்த பூ பெயருக்கு ஒரே ஒற்றை எழுத்து பூன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய அந்த சொல் பான்ற அந்த எழுத்து அந்த பாக்கு இனமாகிய இம் வந்திருக்கே பூம்பாவா எனக்கும் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் என்னும் விதிப்படி பூம்பாவா என்றானது அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா, அடுத்து உறுப்பிலக்கணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கி கண்டான் அப்படின்னு வந்துருக்கு. கண்டான் இதை முதல்ல எப்படி பிரிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கி, கான் கண் சொல்ல மாட்டோம், கான் கான்றது கண் என குறுகியது விகாரம். கான் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆண், கான் அப்படின்றது பகுதி, கண் என்ன குறுகியது விகாரம். அடுத்தப்பில் இட்டு அப்படின்றது இறந்த கால இடைநிலை, உனக்கு அது தெரியும். ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ எப்படி விரும்ப, கண்டான்றத கான் ப்ளஸ் கன்றது கான், கண் என குறுகியது விகாரம், இட்டு இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து இரண்டாவது அமர்ந்தான் ஒரு சொல் கொடுத்துருக்கு. அமர்ந்தான் அப்படின்றத எப்படி விரும்ப அப்படின்னா, அமர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆண். சரியா, அமர்ந்தான் அப்படின்றதுனால இத்து
இத்து வந்து சந்தி, இந்த ஆனது விகாரம். அமர்ன்றது முதல்ல பகுதி உனக்கு தெரியும், இத்து சந்தி, அடுத்து பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ஆனது, இத்து இந்த ஆனது விகாரம் சரியா. அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, ஆன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்படிதான் வந்து இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, உறுப்பிலக்கணம் இது எல்லாத்தையுமே நீ படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கோ. இது வந்து மனப்படைச்சியல் கிடையாது, ஆனால் இதில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர் படித்து வச்சுக்கோ சரியா. இந்த நான் நடத்தலை, நான் பார்க்கல, தெரியலன்னு சொல்லக்கூடாது, இது பார்த்துக்கோ. தேங்க்யூடா. Okay. Okay.